ஐஎஸ்னு அவங்க இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எஃப்எஃப்பிஎல் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ட்ரீம் டீம் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்கு. அதோட ஃபைனல் வாட்சிங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜாக வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகிருக்கும் ஓகேங்களா. இதை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பேச போகிறோம் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க ஓகேங்களா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் அண்ட் எஃப்எஃப்பிஎலோட அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தொட்டு அதுக்கப்புறம் ஆள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங்கில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிறோம். இப்போதைக்கு எஃப்எஃப்பிஎல் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்கு. வின்டரில் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்கு. சம்மரில் நடந்தது, போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரீம் டீம் இருந்தது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதை வந்து பற்றி ட்ரீம் டீமை பற்றி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பேசலாம். இப்போதைக்கு இந்த ரிவார்ட்ஸை பொறுத்தளவில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரியலாக இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வேறு சர்வரோட தான் இருக்கலாம் ஓகேங்களா. மேபி வந்து பார்த்திங்கன்னா வேறு சர்வரோட இருக்கலாம். ஆனால் இப்படி தான் நம்மளுக்கு ஒரு ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாட்டு ஒரு குளுவால்ஸ்க்குன்னோ இல்லை ஏதாட்டு ஒன்றும் நூறு கேக் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு கடைசியில் எத்தனை கேக் போட்டிருக்கு இதில் தெரிய தெரில. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஒரு ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எமௌண்ட்டாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓபி 29, ஓபி 31, ஓபி 30 இந்த மூணு அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமௌண்ட்டு சிம்பிளாக இருக்கிற அமௌண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா விட்டு போயிட்டு. ஸோ மேபி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைவ் வாட்சிங் ரிவார்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா. ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருங்க. அண்ட் இதை பொறுத்தளவுலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இதுக்கு எப்படி எடிட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரியல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட முடியாது ஓகேங்களா. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதர் சர்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைவ் வாட்சிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ட்ரீம் டீமை வந்து பார்த்திங்கன்னா பற்றி பேசிடலாம் ஓகேங்களா. ஸோ எஃப்எஃப்பிஎலோட ட்ரீம் டீமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேசிடலாம் ஓகேங்களா. எஃப்எஃப்பிஎல் ட்ரீம் டீமை பொறுத்தவரை எல்லா ட்ரீம் டீமில் வர மாதிரியும் பேசிக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 bundle 7 bundle வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரெடிமேட் கூட வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் செலக்ட் பண்ணி இந்த ட்ரீம் டீம் ஐபிஎல் பார்க்குறவங்களுக்கு தான் வந்து தெரியும் இந்த பிளேயர் நல்லா விளையாடுவார், இந்த பிளேயர் நல்லா விளையாடுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளே ஒரு டீம் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் டீமும் ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா போயாச்சு ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு 6 நாள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. 6 நாள் ப்ளஸ் கிராண்ட் ஃபைனல். 6 நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான பண்டில்ஸு அண்ட் பேராசூட்ஸு அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கும். கடைசியில் நம்மளுக்கு இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா பன்னி பண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. பன்னி இங்கே வீட்டு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து எப்படின்னா ஒவ்வொரு நாளையும் உங்களுக்கு ரெடிம் கோடும் கிடைக்கும், அதை வச்சு உங்களுக்கு வந்து பவர் அப் கோடு கிடைக்கும். அதாட்டு 3 captain வச்சுக்கலாம். அதெல்லாம் கேப்டனுக்கு வந்து எடுக்கிற பாயிண்ட் வந்து டபுள் ஆகும். அந்த மாதிரி வந்து மீன் வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கான ரெடிம் கோடு வந்து கீழே வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி வைக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே டுடே சஜஷன் பிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இவரையும் சூஸ் பண்ணிக்கலாம், இவர் அதிகமான ஸ்கோர் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா காமிக்கும் ஓகேங்களா. நீங்கள் அவரையும் செலக்டாக கேப்டனாக செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரெடிம் கோடு போட்டு நீங்கள் அந்த டோக்கனும் எடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரை செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு உட்காங்களேன். அவர் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்திங்கன்னா அதிகமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் பாயிண்ட்ஸ் வந்திங்கன்னா ஹோலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே மட்டும் பார்த்திங்கன்னா கிடையாது, லீடர் போர்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். ஹோலாக ஃப்ரீ ஃபயர் விளையாடுற இந்தியாவில் ஃப்ரீ ஃபயர் விளையாடுற எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இருக்கும். நம்ம அதிக பாயிண்ட் எடுத்திருந்தோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்திங்கன்னா வரலாம் ஓகேங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் டெய்லி நம்ம போடணுமா அப்படின்னு வந்திங்கன்னா நீங்களே வந்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம், முடியலனாலும் வந்திங்கன்னா ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஓபி 32 அப்டேட்ஸ் வந்திங்கன்னா வந்திருக்கு. நீங்கள் போட்டா பார்ப்பீங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து பார்த்திங்கனா போட்டலாம் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கலாம். அதுவரை ஸ்டே டியூன்ட் ஆயிருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.